என்ன மஞ்சு,
இப்படி என்னெல்லாம் பேசுற? அடா என் தக்காளி. என்ன மஞ்சு இப்படி எல்லாம் பேசுற? மக்கள் அது ஒரு மினி ஃபேமிலி கார் சார். நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஆமா சார், அந்த சின்ன மாடல் கார் தயாரிக்கிறத பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். இதா சார் அந்த மாடல் கார். என்ன கொடுமை சார், அது மாங்கொட்டை போட்டா அது மாங்காய் தான் வரும், மாங்கடையா தான் வரும், அதனால தேங்காய் வரும். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். கார் மாடல்கள் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்களோட டெக்னாலஜி எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொந்தமா சின்ன கார் மாடல் தயாரிச்சுட்டு இருக்கேன். காட்டுங்க. இதா சார் அந்த மாடல் கார். திறமை இருக்க, கையில திறமை இருக்க, திறமை இருக்கிறவன உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. காரில் கிழித்து கொண்டு வரக்கூடிய கதிரவனை போல. சார் நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இன்னைக்கு நான் ட்ரம் அடிச்சா வீட்டு கொடுத்தேன் மைக்க குடிச்சு அந்த மைக்ல இந்த தொழில விட்டுட்டு மனசு மாறி வேற தொழில் செஞ்சீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரே ஒரு மாடல் கார் தயாரிச்சிட்டேன்னா அதை பேங்க்ல காட்டி பைனான்ஸ் வாங்கி ஃபேக்டரி ஆரம்பிச்சிருவேன். நல்ல கற்பனை காமிச்சு அங்க விற்பனை கம்மியா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் இந்த காரை விரும்பி வாங்குவாங்க. ஒரு கோடி கார்களாவது தேவைப்படும். உங்களுக்கே இந்த கார்களோட டெக்னாலஜி எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொந்தமா சின்ன கார் மாடல் தயாரிச்சுட்டு இருக்கேன். வேர்ல்ட் ரெக்கார்டு இது, பெரிய பிரமிக்க வைக்கிறான். இவ்வளவு கமர்ஷியலா, இவ்வளவு டெக்னிக்கலா. ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளோட டூ வீலர்ல ரொம்ப சிரமப்பட்டு ரோட்ல போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மினி கார் ரொம்ப உபயோகமா இருக்கும். இதுதான் அந்த மாடல் கார். இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு. அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு.